வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடையப்பா. ஆறுபடை பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரிட்ஜை பற்றி பார்க்க போகிறோம். அது இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜு என்னென்ன ஃபால்ட்டு வரும், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜுக்கு வந்து என்ன, நம்ம நார்மலாக டெப்ளேசர் போட தேவையில்லை இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜுக்கு. ஆனால் டெப்ளேசர் கஸ்டமர், அதாவது நீங்கள் கடையில் போய் எடுக்கிறப்ப டெப்ளேசர் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. இந்த மிஷினுக்கு பொறுத்த வரைக்கும் டெப்ளேசர் தேவை கிடையாது. டெப்ளேசர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மணி தான் வேஸ்ட்டு. மெயின் இன்னொரு என்ன ரீசன் ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ வந்து ஆஃப் பண்ணி போட்டு 1 வீக் 2 வீக் மேலே ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நீங்கள் இன்வெர்ட்ரு போர்டில் வந்து ஒரு பீஸ் கேரியர் இருக்கும். அந்த இன்வெர்ட்ரு போர்டில் பீஸ் கேரியர் ஷார்ட் ஆயிரும். அவுட்புட் லைனில் ஏதாவது ஒயர் கடிச்சு எலி கடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. மெயின் அதுதான். அப்படி நீங்கள் செக் பண்ணிட்டு ப்ராப்பராக நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ என்னென்ன அப்படின்னா, அவுட்புட் ஒயரில் எழுதி கடிச்சிருந்துச்சு. டிசி டு டிசி போர்டில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பீஸ் போயிருந்துச்சு. இப்போ அந்த பீஸ் போனதான் நாங்கள் ரெட்டி பீஸை மாற்றிட்டேன். மாற்றிட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணேன், 2 மினிட்ஸ் ஆன் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒயரில் எலி கடிச்சிருந்துச்சு. லைட்டாக கட் பண்ணி விட்டுருச்சு ஒயர் மட்டும். அந்த ஒயரை லைட்டாக முறுக்கி விட்டு டேப் அடித்தேன். அவுட்புட் லைனில் அவுட்புட் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னென்னா கம்ப்ரஷர் வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள். நீங்களுக்கு உங்களுக்கு கேட்கும் கம்ப்ரஷர் ஒயர் ஓடிட்டு கம்ப்ரஷர் ஓடிட்டுருக்கு. இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜு, நான் இன்வெர்ட்டர்லாம் இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜு. இப்போ எல்லோரும் ஃப்ரிட்ஜு எடுக்கிறவங்கெல்லாம் இன்வெர்ட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெர்ட்டர் எடுக்கிறதுனால ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக வரும். அந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுற அளவுக்கு மணி இருந்தால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இன்வெர்ட்டர் போல் தூக்கி போட்டு தான் வேறு வேலை பார்க்கணும். சப்போஸ் இன்வெர்ட்டர் மிஷின் எடுத்தாங்க, எடுத்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். இன்வெர்ட்டர் மோடு போச்சு அப்படின்னா சேர்ந்தாப்பில் கம்ப்ரஸரும் போயிடும். அப்போ நீங்கள் கம்ப்ரஸரையும் சேர்ந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். வீட்டுக்கு தேவையானது கரெக்டான ஃப்ரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் தான் கரெக்டு. இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் எடுக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தது மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஓடிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.